ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்டுக்குமே பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மூணு ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் நம்மளோட ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 14, 16, 17 ப்ராப்ளம். ஓகே, ஏற்கனவே நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ப்ராப்ளம் போட்டு பார்க்குறதுக்கு முந்தி நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்குரிய ஃபார்மேட்டை ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகே, ஏற்கனவே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸை மைனஸ் பண்ணணும். அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த அசட்லேருந்து. ஓகே, எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் அப்படின்றது ப்ரோக்கரேஜ் கமிஷன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மைனஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன், இதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இந்த நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் த அசட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மைனஸ் பண்ணணும். இதில் வந்து எக்ஸ்பென்சஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் பர்ச்சேஸ் ப்ரைஸோடு. அடுத்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருந்தால் அதை நம்ம மைனஸ் பண்ணணும், நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்க கூடிய ப்ராப்ளத்தில் டிடக்ஷன்ஸ் இல்லாமல் தான் நம்ம போட போகிறோம். அதனால் இந்த ஃபார்மேட் வரைக்கும் உங்களுக்கு நான் இப்போது ஞாபகப்படுத்திட்டேன். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், எக்ஸசைஸ் நம்பர் 14th ப்ராப்ளம். மிஸ்டர் ராஜாமணி ஃபர்னிசஸ் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. ஷேர்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 1/2/2022 வாங்கியிருக்காரு. டேட் ஆஃப் சேல் பார்த்தீங்கன்னா 5/10/2022 விற்றுருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா 8 மந்த்ஸ் பீரியட்ஸ்லேயே என்ன பண்ணியிருக்காரு, ஷேர்ஸை வந்து விற்றுருக்காரு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அன்லிஸ்டட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் 24 மந்த்ஸ் பீரியடை விட கம்மியாக வச்சுருந்து அந்த அசட்டை சேல் பண்ணினாங்க அப்படின்னா அது என்னது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஸோ இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து 8 மந்த்ஸ் பீரியட் தான் அவர் வச்சுருக்காரு. அதனால் இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஓகேவா, அதனால தான் நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஷேரோட காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும், சேல்ஸ் வேல்யூ இல்லையா. ஸோ பாருங்கள், இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சேல்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ சேல்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் கொடுத்துருக்குது 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 50,000 நம்ம அவுட்டர் காலமில் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் 1,000 ரூபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன், எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் 1,000. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணணும் இல்லையா, ஃபார்மேட் படி சேல்ஸ் வேல்யூலேருந்து லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணினா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 49,000 ரூபீஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ அடுத்து இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி வர ஆன்சர் நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். ஓகே, நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் அரைவ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனை சப்ராக்ட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதையும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன்னு எழுதுகிறேன். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்றது பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் த அசட் தான். ஓகே, ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க 25,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக சப்ராக்ட் பண்ணாமல் முதல்ல இந்த அமௌண்ட்டெல்லாம் இன்னர் காலமில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு அப்புறம் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தது, எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் இருந்ததுன்னா இதோட தான் இன்க்ளூட் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளமில் எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் 500 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதோட சேர்த்துக்கிறேன். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனோட எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 500 இல்லையா, ஸோ 500 அப்படின்னு போட்டிங்கன்னா அடுத்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலை. ஓகே, ஸோ அது வந்து நில். இப்போது இது மொத்த டோட்டல் 25,500. ஓகே, ஸோ இதிலேருந்து மைனஸ் பண்ணுறோம் இல்லையா, நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து 25,500 நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 23,500 ருபீஸ் கிடைக்கும். இதுதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணுறது. ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 16. இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 16 கொஷின் நம்பர் 16ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ரியாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், மிஸ்டர் ஜீவன் பர்ச்சேசஸ் டைமண்ட் ஆன் 1/4/2022 ஃபார் 1 lakh rupees. அவர் எவ்வளோ கொடுத்து டைமண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹீ இன்கர்ட் ப்ரோக்கரேஜ் காஸ்ட் ஆஃப் 5,000 ஆன் பர்ச்சேஸ். அப்போ இது என்னென்னா எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ். ஹீ செல்ஸ் டைமண்ட் ஃபார் ருபீஸ் 1,60,000 ஆன் August 10, 2022. ஆகஸ்ட் மாதமே அந்த டைமண்டை என்ன பண்ணிட்டாரு, சேல் பண்ணிட்டாரு. கம்ப்யூட் த சார்ஜபிள் கேபிட்டல் கெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4th month வாங்கிட்டு August 10th என்ன பண்ணிட்டாரு, சேல் பண்ணிட்டாரு 8th month. ஓகே, ஸோ டைமண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் அசட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 36 months அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். இது லெஸ் தென் 36 months அப்படின்றதுனால இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டு. ஸோ நம்ம இதை சேல் பண்ணுறதுனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் கிடைக்கும். அது என்னன்னு கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்து எழுதிடணும், சேல் கன்சிடரேஷன், அதாவது செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றத எடுத்து எழுதணும் இல்லையா. ஸோ இப்போ நான் சேல்ஸ் கன்சிடரேஷன் என்ன அப்படின்ற அமௌண்ட்டை எழுதுகிறேன். ப்ராப்ளமில் பாருங்கள் உங்களுக்கு சேல்ஸ் கன்சிடரேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1,60,000. ஹீ செல்ஸ் ஃபார் 1,60,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 1,60,000 நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் இருந்தால் எடுத்து எழுதணும். ஃபார்மேட்டை நான் ஆக்ஸ் யூஸ்வல் எழுதிக்கிறேன், எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ். எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் உங்களுக்கு கொடுக்கல, அதனால நில் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ பாருங்கள் ப்ராப்ளமில் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மைனஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் இல்லையா. ஸோ இது வந்து நான் நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனை மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னும் சொல்லலாம். இந்த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸோட எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இல்லையா, இன்க்ளூட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னா 1 lakh, அண்ட் அதோட ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து 5,000 இல்லையா. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கணும் நம்ம, 1 lakh + 5,000 எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இதை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா 1,05,000 கிடைக்கும். ஓகே, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால நான் இங்கே எழுதலை. ஸோ இப்போ 1,06,000 1,05,000 நீங்கள் சப்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு 55,000 கிடைக்கும். இதுதான் இன்கம் ஃப்ரம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ டிடக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்கம் ஃப்ரம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அடுத்து நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 17ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மிஸ்டர் கார்த்திகேயன் அக்கையுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் September 2021 ஃபார் ₹90,000. அவர் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு, அக்கையர்ட் அப்படின்றது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 90,000. த அசட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் January 15, 2023. ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2,50,000 சேல் பண்ணியிருக்காங்க.
அண்ட் சேல் பண்ணும்போது அதுக்குரிய ப்ரோக்கரேஜ் வேல்யூ 5000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 24 மந்த்ஸ் வச்சுருந்தா தான் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதில் கிடைக்கக்கூடிய இன்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 22 வாங்கிட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை 21 வாங்கியிருக்காரு, செப்டம்பர் 23 விற்றுருக்காரு. ஆனால் இது வந்து லெஸ் தென் 24 மந்த்ஸ், அதனால் இதில் கிடைக்கக்கூடிய இன்கம் என்னது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம். சேல்ஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அதை வந்து 250,000 விற்றுருக்காரு. ஸோ நான் இங்கே அமௌண்ட் எடுத்து எழுதிக்கிறேன், 250,000. ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் கொடுத்துருக்காரு இல்லையா 5000. ஸோ அந்த 5000 நம்ம இதிலிருந்து மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 245,000 கிடைக்கும். இதுதான் என்னது, நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ அடுத்து காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன்றது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 90,000 வாங்கியிருக்காரு. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனையும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிடணும். 245,000 90,000 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 155,000 கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனில் எக்ஸ்பென்சஸும் இல்லை, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இந்த 155,000 தான் அவரோட இன்கம் ஃப்ரம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு 3 ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி.